வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட் ஒரு சின்ன ஆம்ப்ளிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம PAM PAM 8403 அப்படிங்கிற ஐசி வச்சு இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். 8403 நம்பர் பார்த்துக்கோங்க. இது போக இன்னும் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன பொருள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்க இல்லை தேவைப்படாத பொருள் டேமேஜான பொருள் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். பாருங்கள், இது ஒரு சார்ஜர் கேபிள், அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள். இது புதுசு வாங்கணும்னு இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணாமல் கிடக்கிறத இல்லை பழசு ஏதாவது சின்னது பொருள்லேருந்து எடுத்துக்கூட போடலாம். ஒரு உடஞ்ச ஸ்பீக்கர் எடுத்து வச்சுருக்கேன், இது யூஸ் ஆகாது, ஸ்பீக்கருக்காக மட்டும் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் இருக்குது, பாருங்கள், மல்டிமீட்டர். இது நமக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போது இந்த போர்டில் இது ரெண்டு அவுட்புட்டு, ரெண்டு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு, இந்த ரெண்டும் அப்படியே பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா இதான் நமக்கான இன்புட்டு. 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பவர் சப்ளைக்கும், இது வந்து ஆக்ஸ் கேபிளில் நம்ம கட் பண்ணி இங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் ஒரு கிரவுண்டு. நம்ம வீடியோ செய்யும்போது அது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம பின்னாடி தான் நம்ம ஒயரை கொடுத்து முன்னாடி சால்டர் பண்ணி இதை ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போது அந்த ஸ்பீக்கரை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பீக்கரை தனியாக எடுத்தாச்சு. இப்போது ஆக்ஸ் கேபிளை வந்து கட் பண்ணணும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுதுனோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸ் கேபிளாக இப்படி கட் பண்ணிங்கன்னா 3 ஒயர் வரும். இதில் கிரவுண்டு லெஃப்ட் ரைட்டு எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதை பார்க்குறதுக்கு தான் நமக்கு மல்டிமீட்டர் தேவைப்படும். ஸோ இப்போது டேட்டா கேபிள், அதாவது சார்ஜிங் கேபிளை கட் பண்ணி இப்படி ப்ளஸ் மைனஸை பிரிச்சுக்கிடணும். இதில் எப்படி ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு மல்டிமீட்டர் தான் தேவைப்படும். ஸோ சார்ஜிங் கேபிள் எடுத்துக்கோங்க. அப்புறம் போர்டு, இந்த போர்டில் எல்லா ஹோல்ஸும் கரெக்டாக இருக்கா, ஏதோ அடப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். மல்டிமீட்டரில் 20 வோல்ட் செட் பண்ணிக்கோங்க. சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, பவர் சப்ளையோட, அதாவது ஹெட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மல்டிமீட்டர் ப்ரோப்பை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஒரு டெர்மினலில் ஒரு ப்ரோப்பு, இன்னொரு டெர்மினலில் இன்னொரு ப்ரோப்பு வச்சு பாருங்கள். நமக்கு இதில் மைனஸ்ன்னு காட்டுது. ஸோ அப்போ நம்ம இதை மாற்றி வச்சுருக்கோம். இதை ப்ரோப்பை நம்ம இப்போ மாற்றி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வைக்கும்போது இப்போ அந்த மைனஸ் வரலை. ஸோ இப்போ தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். அப்போது ரெட் இருக்கிற இடத்த வந்து நம்ம ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிடணும், பிளாக் இருக்கிற இடத்த வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த மைனஸ் சிம்பிள் காட்டலை. இப்போ தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெட் இருக்கிற பக்கம் வந்து ப்ளஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மைனஸ் இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம பிளாக் இருக்கிற இடத்த மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஸோ நம்ம இதில் ஒயிட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆக்ஸ் கேபிளில் க்ரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு பசர் மோடு நீங்கள் வச்சுக்கிடணும். பசர் மோடில் வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அந்த கனெக்டரில் பாருங்கள், 3 ரவுண்டாக கோடு இருக்கும். இதில் 3 ஒயரில் ஒரு ப்ரோப்பும், அந்த 3 ஸ்பேஸில் ஒரு ப்ரோப்பும் வைக்கணும். அதில் கீழே உள்ளது க்ரௌண்டு, மேலே லெஃப்ட்டு ரைட்டு, இல்லாட்டி ரைட் லெஃப்ட் அப்படின்னு எப்படினாலும் இருக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெட்லையும் அந்த கனெக்டர்லையும் வச்சோம், பீப் சவுண்டு வருது, 002 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஸோ ரெட்டு தான் இங்கே க்ரௌண்டு, மற்ற ரெண்டு தான் லெஃப்ட்டு ரைட்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு மற்ற 2 ஒயரில் 1 ஒயரில் ஒரு ப்ரோப்பும், ஹெட்செட்டில் நடு ஸ்பேஸில் ஒரு ப்ரோப்பு வைங்க.
பாருங்கள், அதுக்கு லைன் காட்டுது. ஸோ இது லெஃப்டாகவோ இல்லை ரைட்டாகவோ இருக்கும். இப்போது அடுத்த லைனையும் நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், நமக்கு அங்கே கண்டினியூட்டி இருக்குது. ஸோ கண்டினியூட்டி எல்லாம் பசர் மோடில் வச்சு நீங்கள் மேலே உள்ள லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு மூணையுமே பார்த்துக்கலாம். கீழே உள்ளது கிரவுண்டு, மேலே இருக்க ரெண்டு ரவுண்டு வந்து லெஃப்டாகவும் ரைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸ்பீக்கருக்குள்ள லைனை நல்லா ஷார்ப்பாக அதை பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஹோல்ஸ் வழியாக மேலே வச்சு சால்டர் பண்ணிக்கிடணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு சால்டர் நல்லா தெளிவாக வைங்க, ஸ்ட்ராங்காக வைங்க, அப்போ தான் விடாமல் இருக்கும். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ரெண்டு ஒயரையுமே பின்னாடி இருந்து அதை இந்த மாதிரி உள்ள அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு, தெரியுதுங்களா, ஹோல்ஸில் விட்டுட்டு மேலே அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சால்டர் பண்ணணும். இப்படி தான் பாருங்கள், ஒயர் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துச்சு. அதை நம்ம சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் சப்ளையும் இந்த போர்டுக்கு ரெடி ஆயிடும். சால்டர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருந்து டச் ஆகிடக்கூடாது. ஒயரை நம்ம சால்டர் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது ஆக்ஸ் கேபிளுக்குள்ள அந்த மூணு ஒயரை ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மூணு ஒயரும் கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சு கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சால்டர் பண்ணிடணும். ஒயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒயராக எடுத்துட வேண்டாம், அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளேயே போகாது. கொஞ்சம் லேசான ஒயர், அதுக்கு அந்த ஸ்பீக்கரில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஒயரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த ஃபிட்டிங்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நம்ம ஆக்ஸையும் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்ஸ் ஒயரில் இருக்க அந்த மூணு ஒயர்லையும் நம்ம லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு எல்லாமே கண்டுபிடிச்சோம். இப்போ அதையும் போர்டோட சால்டர் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய மினி ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு ஒரு மொபைல் வேணும். என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு மொபைலை வாங்கி இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை செக் பண்ணிக்கலாம்.